ஸோ இவர் மண்டே கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவர் சொன்னார் டோட்டலாக எனக்கு சேஞ்ச் பண்ணணும், எனக்கு பிடிச்ச முடி ஹேர் கட் பண்ணி முடியை வந்து படி வைக்கணும். சுத்தமாக நான் ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து நார்மலாக உட்காந்து படிவேல முடிவு வந்து அப்படியே என்ன சொல்கிறது எப்படி ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, படிவே மாட்டேங்குது. ஆனால் இது என்ன பண்ணால் ஃபயர்னால தான் படி வைக்க முடியும்னு சொல்லிட்டு நான் ஃபயர் பண்ண ஆரம்பித்தேன். ஃபைனல் டச் எப்படிக்கும் பாருங்கள், அவர் என்ன சொன்னானே, இன்னும் நீங்கள் பண்ணுற ஹேர் கட்டிங் வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டுங்க யூடியூப்பில், ஆனால் இந்த ஹேர்ஸ்டைல் பார்த்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி அழகாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். என்னால் முடிஞ்சாலும் பக்காவாக பண்ணுறேன், ஆனால் ஒரு முடிவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் முடி, அப்படியே வந்து என்ன சொல்கிறது ஃபயர் பண்ணலாம் நிற்க வைத்தே ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஃபயர் எதுக்காக பண்ணுறாங்கன்னா முடி வந்து படித்துக்காதாங்க. இதனால் எதாவது ஃபால்ட் வருமா நான் நிறைய பேர்த்து கேட்டிருக்கேன். இதில் ஃபயர் பண்ணதெல்லாம் எனக்கு இதுவரை எந்த பிரச்சனையும் வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நானும் வந்து நம்பி நிறைய பேருக்கு ஃபயர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபைனல் டச் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்க்ளைக் கூட பண்ண பிரச்சனை, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது போதும். ஃபைனல் டச் எப்படிக்குன்னு அவர்கிட்ட நானே கேட்டேன், அவர் தான் சொல்கிறேன், நீங்களே கேளுங்க. சூப்பராக இருக்கலாம், சூப்பராக